இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி விலகும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். விடுதலை இதழின் சார்பில் சென்னை பெரியார் திடலில் பத்திரிகை சுதந்திரம் பாதுகாப்பும் பாராட்டும் என்ற பெயரில் கூட்டம் நடைபெற்றது. திராவிடக் கழக தலைவர் கி வீரமணி கூட்டத்திற்கு தலைமையேற்றார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், மூத்த பத்திரிகையாளர் என் ராம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய வீரமணி, பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் கொள்கைகள் வேறாக இருந்தாலும் அனைவரும் ஒன்று சேருவோம் என்று கூறினார். பத்திரிகை சுதந்திரம் என்று வரும்போது இந்துராம் வேறல்ல, வீரமணி வேறல்ல, விடுதலை வேறல்ல, அது 140 ஆண்டு பத்திரிகை. நாங்கள் 85 ஆண்டு பத்திரிகை, ஜனசக்தி 80 ஆண்டு பத்திரிகை, வரிசையாக முரசொலி 76, கலைஞருடைய மூத்த பிள்ளை. ஆகவே இப்படி வரிசையாக இந்த பத்திரிகைகள் எல்லாம் சேர்ந்தால் இது இயக்க கூட்டம் அல்ல, பத்திரிகையாளருடைய உரிமை கூட்டம். ஜனநாயகத்திற்கு கேடு விளைவிக்கும் வகையில் நக்கீரன் கோபால் கைது செய்யப்பட்டார் என்றும், ஆளுநர் விதிகளை மீறி தனக்குரிய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறினார். மேலும் ஆளுநர் பதவி விலகும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் அவர் தெரிவித்தார். கவர்னரை உடனடியாக பதவியிறக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நம்முடைய ஆசிரியர்கள் இங்கே உங்களுடைய அன்போடு இங்கே நிறைவேற்றி காட்டியிருக்கிறாரே. ஆகவே அவர் விலகுகிற வரையில் நிச்சயமாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பின் சார்பில் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம். கோபால் மீதான வழக்கிற்கும் நக்கீரனில் வெளியான கட்டுரைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறிய மூத்த பத்திரிகையாளர் என்றாம், இந்த வழக்கை அனுமதித்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும் என்ற தனது வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கோபிநாத்துக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். எதேச்சிகார போக்குல தமிழ்நாடு இப்போ முந்திய கொண்டு இருக்கிறது இந்திய மாநிலங்களில். அது பல பேர் கேட்குறாங்க ஃபோன் பண்ணி, அவங்களுக்கே புரியல எப்படி இதை நீங்கள் டாலரேட் பண்ணுறீங்க அப்படின்னு. அதற்காக தான் இந்த கூட்டம் என்று நினைக்கிறேன். கூட்டத்தில் பேசிய நக்கீரன் கோபால், அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடியதால் தான் சிறை செல்வதிலிருந்து தன்னால் விடுபட முடிந்தது என்று கூறினார். அரசியல் தலைவர்களிலிருந்து, பத்திரிகையாளர்களிலிருந்து, ஊடகவியலாளர்கள், மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை எதிர்த்து போராடுறதற்கு பாருங்க, அந்த போராட்டம் தான் எங்களை வந்து விடுதலை செய்து, விடுதலைன்னா அந்த இடத்துல ரிமாண்ட்லேருந்து தப்பிக்க வச்சு உங்கள் முன்னாடி நிறுத்தி வச்சிருக்கிறது இந்த ஒற்றுமை தான். கொலை வழக்குகளில் கூட எளிதாக பிணை வழங்கப்படும் நிலையில் நிர்மலா தேவிக்கு இன்னும் ஏன் பிணை வழங்கப்படவில்லை என கேள்வி எழுப்பிய மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா, நக்கீரன் கோபால் உள்ளிட்ட 35 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததன் மூலம் பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது சுதந்திர நாடு, இந்த சுதந்திர நாட்டிலே பத்திரிகை சுதந்திரம் இருக்கின்றது. ஒரு பத்திரிகையை முடக்குவதற்காக, அது வெளிவரக்கூடாது என்பதற்காக அதன் ஆசிரியர் உட்பட 35 பேர் மீது வழக்கு போடக்கூடிய நீங்கள் சுதந்திரத்துக்கு எதிரானவர்கள். நிர்மலா தேவி ஆளுநருக்கு எதிராக கொடுத்த வாக்குமூலம் நக்கீரன் இதழில் மட்டுமே வெளியானதாகவும், அதனால்தான் கோபால் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், நிர்மலா தேவி விவகாரத்தில் அரசியல் பிரபலங்கள் மாட்டுவார்கள் என்று கூறிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அந்த பிரபலங்கள் யார் என்பதையும் அவரே சொல்ல வேண்டும் என்று கூறினார். நிர்மலா தேவி கொடுத்திருக்கிற வாக்குமூலத்தை எந்த ஏடுகளும் வெளியிடவில்லை, அதுதான் இருக்கிற பிரச்சனைய. எந்த தொலைக்காட்சியும் வெளியிடவில்லை, எந்த பத்திரிகையும் வெளியிடவில்லை, நக்கீரன் பத்திரிகை அப்படியே வெளியிட்டு விட்டதுதான் பிரச்சனைய. நிர்மலா தேவி கொடுத்த வாக்கு மூலம் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் நக்கீரன் ஆசிரியர் கோபாலுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தனர். 8 வழிச்சாலைக்காக மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு யாரோ சிலரை பாதுகாக்க முயல்கிறது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. சென்னை சேலமிடையிலான பசுமை வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரிய வழக்குகள் நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பிரமணியன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது இத்திட்டத்திற்காக தருமபுரியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள சக்திவேல் சுந்தரம் ஆகியோரை கைது செய்ய காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஒவ்வொரு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதும் அரசிடமிருந்து வலுக்கட்டாயமாக தகவல்களை பெற வேண்டியுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை அரசு வழக்கறிஞர்கள் நீதிமன்ற அறைக்கு வருவதை தவிர வேறெதுவும் செய்வதில்லை எனவும், இந்த வழக்கு ஆவணங்களை அருங்காட்சியகத்தில் வைத்துவிடலாம் எனவும் நீதிபதிகள் கூறினர். மேலும் தருமபுரியில் சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்பட்டதில் தமிழக அரசு சிலரை பாதுகாக்க நினைப்பது வருத்தமளிப்பதாக தெரிவித்தனர். அதேபோல் இந்த புகாரில் ஜாமீன் பெற்ற அரசு அதிகாரிகளின் ஜாமீனை நிராகரிக்க கோரிய மனுவை மாவட்ட நீதிபதி ஏன் காலம் தாழ்த்தி வருகிறார் என
கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தொடர்ந்து காலம் தாழ்த்தினால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என எச்சரித்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 22 தள்ளி வைத்தனர். கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால பொருட்களை மத்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கீழடி அகழ்வாய்வு பணிகளுக்கு மத்திய அரசு ஒத்துழைக்க மறுப்பதாக கூறி பிரபாகர் பாண்டியன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் சுந்தரேஷ் சதீஷ்குமார் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கீழடியில் 4 கட்ட அகழாய்வு பணியின் போது தங்க ஆபரணங்கள் உள்ளிட்ட 7,000 தொன்மையான பொருட்கள் கிடைத்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தால் 5 கட்ட பணிகள் தொடங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை மத்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கக்கூடாது என்றும் அகழாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த பொருளையும் பெங்களூர் தொல்லியல் துறை கண்காணிப்பாளரிடம் தரக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஒருவேளை பொருட்களை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தே ஆக வேண்டுமென்ற சூழல் வந்தால் அவற்றை தமிழக தொல்லியல் துறை ஆணையர் முன்பாக ஒப்படைக்கலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அது மட்டுமின்றி கீழடி ஆய்வை முதலில் மேற்கொண்ட அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயார் செய்த அகழாய்வு அறிக்கையை வரும் 31 தேதிக்குள் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக மத்திய தொல்லியல் துறை இயக்குநர் விளக்கமளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை 31 தேதிக்கு ஒத்திவைத்தனர். அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி ஆய்வறிக்கையை தயாரிக்க வேண்டாம் என மத்திய அரசு கூறியிருந்த நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ கல்வித் திட்டத்தின் கீழ் பயிலும் 10 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெற 33 விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றால் போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10 வகுப்பு மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்கள் குறித்த புதிய அறிவிப்பை சிபிஎஸ்இ வெளியிட்டுள்ளது. அதன்படி செயல்முறை மற்றும் எழுத்து ஆகிய 2 தேர்வுகளிலும் இணைந்து 33 விழுக்காடு மதிப்பெண்கள் மட்டும் பெற்றால் போதுமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2019 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயல்முறை தேர்வின் போது மாணவர்கள் விடுப்பு எடுத்தால் அது 0 மதிப்பெண்ணாக கருதப்படும் என்றும் சிபிஎஸ்இ எச்சரித்துள்ளது. மாணவர்கள் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெறுவதை எளிமைப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிபிஎஸ்இ தலைவர் அனிதா கர்வால் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைவில் முடிவடையும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை திட்டத்திற்கு 1200 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் அதற்காக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கூறினார். கூடிய விரைவில் பிரதமர் நரேந்திரமோடி இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவார் என்றும் JP நட்டா தெரிவித்தார். On this All India Institute of Medical Sciences. So that has to be worked out by the EFC, and soon after that it will be passed by the cabinet and we will be going forward. Very soon Honorable Prime Minister will come and lay the final foundation stone of All India Institute of Medical Sciences. தேவர் பேரவை நிர்வாகியின் காரை தாக்கிய வழக்கில் கருணாசை விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. நெல்லையில் கடந்த 2017 நடைபெற்ற கூலித்தேவன் பிறந்தநாள் விழாவின் போது தமிழ்நாடு தேவர் பேரவை மாநில தலைவர் முத்தையாவின் காரை சேதப்படுத்தியதாக கருணாஸ் எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கருணாசுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கை ரத்து செய்யக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்ஜாமீன் வழங்கப்பட்டது என்பதற்காக வழக்கை ரத்து செய்ய முடியாது என கூறி 2 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். ப சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் இயக்குநராக இருந்த நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகளை முடக்கி அமலாக்கப் பிரிவு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கார்த்தி சிதம்பரம் இயக்குநராக இருந்த அட்வான்டேஜ் கன்சல்டிங் நிறுவனத்தின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டன. இதனை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள மனுவில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட பிரிவுகளின் கீழ் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு மீதான விசாரணை இன்று ஒத்திவைக்கப்பட உள்ளது. சென்னை புறநகர் மற்றும் பறக்கும் ரயில்களில் தானியங்கி கதவுகள் பொருத்துவது தற்போது சாத்தியமில்லை என்று தெற்கு ரயில்வே சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை பரங்கிமலை மின்சார ரயில் விபத்தை தொடர்ந்து தானியங்கி கதவுகள் அமைக்க வேண்டும் என கோரி சதீஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் தெற்கு ரயில்வே சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் புறநகர் ரயில்கள் அனைத்திலும் தானியங்கி கதவு பொருத்துவதற்கு 3500 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
டித்லி புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆகியோரிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மோடி, டித்லி புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனைத்து வித உதவிகளையும் அளிக்கும் என இரு மாநில முதலமைச்சர்களிடமும் உறுதியளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் பாதுகாப்புக்காக இறைவனிடம் வேண்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த கர்நாடக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சொந்த காரணங்களுக்காக பதவி விலகுவதாக அவர் தனது ராஜினாமா கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் குமாரசாமி, மகேஷ் ராஜினாமா பகுஜன் சமாஜ் கட்சியின் உட்கட்சி விவகாரம் என தெரிவித்தார். இந்த முடிவுக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை என்றும் மகேஷுடன் தான் தொடர்பில் உள்ளதாகவும் குமாரசாமி தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் செல்போன்களுக்கான சுங்கவரியை 20% மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் செல்போன் உள்ளிட்ட கம்பியில்லா தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான சுங்கவரி 10% இருந்தது. இந்நிலையில் சுங்கவரி 10% இருந்து 20% அதிகரிக்கப்படுவதாக நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் வெளிநாட்டு செல்போன்களுக்கான விலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் 9 சிறுமி ஒருவர் புலிக்குட்டியுடன் விளையாடும் வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. சீனாவின் தென்கிழக்கு பகுதியில் குவான்ஷிபோ பகுதியில் உள்ள விலங்குகள் காப்பகத்தில் பணியாளரின் மகளான 9 சிறுமி அங்கிருந்து பிறந்த 3 ஆன புலிக்குட்டியால் ஈர்க்கப்பட்டார். இதனையடுத்து தினசரி காலையில் காப்பகத்திற்கு செல்லும் சிறுமி புலிக்குட்டி தனது காலை உணவை உண்ணும் வரை காத்திருக்கிறார். பின்னர் புலிக்குட்டியுடன் விளையாடுவதை அந்த சிறுமி வழக்கமாக கொண்டிருக்கிறார். நெல்லை தாமிரபரணி புஷ்கரம் விழாவின் முதல் நாள் நிறைவாக பரணி மகா ஆரத்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டார். 140 ஒருமுறை நடைபெறும் நெல்லை தாமிரபரணி புஷ்கரம் விழா நேற்று பிரம்மாண்டமாக தொடங்கியது. விழா தொடங்கியதுமே எண்ணற்ற பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி வழிபட்டனர். முதல் நாள் நிறைவாக பாளையங்கோட்டையை அடுத்துள்ள அருகன்குளம் ஜடாயு தீர்த்த கட்டத்தில் பரணி மகா ஆரத்தி விழா சிறப்பாக நடைபெற்றது. மங்கள இசை முழங்க இந்நிகழ்ச்சி தொடங்கியது. இதில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்றார். விழாவிற்காக சண்டிகோமத்தில் பூஜை செய்யப்பட்ட தங்கக்கூடத்தின் புனித நீரானது தாமிரபரணி ஆற்றில் ஊற்றப்பட்டது. அப்போது ஆண்கள் பெண்கள் என திரளான பக்தர்கள் புனித நீராடினர். கங்கை, ரிஷிகேஷ் போன்ற இடங்களில் நடப்பது போன்று ஆற்றங்கரை தீர்த்த கட்டத்தில் 7 அமைக்கப்பட்டு மகாபரணி தீப மங்கள ஆரத்தி தாமிரபரணி நதிக்கு காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் எண்ணற்ற பக்தர்கள் ஒருவராக ஆளுநரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். முன்னதாக அங்குள்ள 8 பெருமாள் கோவிலுக்கு சென்று ஆளுநர் வழிபாடு நடத்தினார். அப்போது கோவில் நிர்வாகம் சார்பில் 144 குறிக்கும் வகையில் அவருக்கு 144 எடையிலான லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அகோரிகள், துறவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். தாமிரபரணி புஷ்கரம் விழா வரும் 23 வரை நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே காவல் கிணறு பகுதியில் தனியார் விடுதியில் பல நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் உட்பட 6 காவல்துறையினர் மீட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கா மங்கலம் துறை அருகே பூச்சிக்காட்டை சேர்ந்த காசிலிங்கம் என்பவரது மனைவி சுமதி. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் இருந்து வெளியில் சென்ற சுமதி வீடு திரும்பவில்லை. இதனையடுத்து அவரது உறவினர்கள் காவல்துறையினரிடம் புகார் அளித்தனர். இந்நிலையில் சுமதியை காவல் கிணறு அருகே பார்த்ததாக உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபோது தனியார் விடுதி ஒன்றில் சுமதி மற்றும் 6 அடைத்து வைக்கப்பட்டிருப்பது பின்னர் தெரிய வந்தது. அவர்களை அடைத்து வைத்திருந்த சண்முகம் என்பவர் சுமதியை விட வேண்டும் என்றால் 50,000 பணம் தர வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது. இதனையடுத்து பணக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. விரைந்து சென்ற காவல்துறையினர் சுமதி மற்றும் 6 மீட்டனர். இதனையடுத்து கல்லிடை குறிச்சியைச் சேர்ந்த சண்முகம் உள்ளிட்ட 2 காவல்துறையினர் கைது செய்தனர்.
திறந்து விட்டுருங்க நல்லா இருப்பேன்னு கும்பிட்டேன். ஒரு 50 ரூபா தாருங்கன்னு கேட்டேன், ஒரு 10 ரூபா தாருங்கன்னு கேட்டேன். என்கிட்ட இருந்த 25 ரூபாயும் வாங்கி வச்சிருக்கோம். நான் நடந்தா போயிடலான்னா விடு வெளியில் கதவை திறந்து விட்டா நான் நடந்தா போயிருமே. எனக்கு எங்கள் சொந்தத்தில் உள்ள ஐயா காவல் கிணறுல இருக்காங்க, அவங்க தகவல் தந்தாங்க இப்படி காவல் கிணத்துல இருக்கதாட்டு. இங்கே வந்து வரும்போது அவள் உள்ளார அவளை பார்த்துட்டோம் நாங்கள் லாட்ஜில், லாட்ஜ் பக்கத்தில் பார்த்தோம். இங்கே வந்து பார்க்க நேரம் அவள் காதில் போட்டிருந்தா கம்மல் கிடையாது. அவ்வளோ கஷ்டம் படுத்தியிருக்காவ, இன்னும் அவளுக்கு கூட 6 பேர் இருக்காங்க. சென்னை அம்பத்தூரை அடுத்த கள்ளிக்குப்பம் பகுதி மக்கள் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளிக்குப்பம் முத்தமிழ் நகர், மூகாம்பிகை நகர், கங்கை நகர், எஸ்எஸ் நகர் ஆகிய பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடந்த 25 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர். இவர்கள் அனைவருக்கும் மின் இணைப்பு, ரேஷன் கார்டு, சொத்து வரி, மெட்ரோ குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட அரசின் அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்குள்ள 589 குடும்பங்கள் கொரட்டூர் ஏரி ஆக்கிரமிப்பில் வருவதாகவும் அவர்களை அகற்ற கோரியும் பொதுப்பணித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. வெள்ளியன்று 582 வீடுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் இரவில் போராட்டத்தில் குதித்தனர். கால் நூற்றாண்டாக வாழ்ந்த வீடுகளை விட்டு எங்கே போவதென அவர்கள் கேள்வி எழுப்பினர். பகுதிகளை ஆக்கிரமிப்பது அரசு தானே தவிர மக்கள் அல்ல. மக்கள் ஏமாந்து போய் இந்த நில மாஃபியாக்கள்கிட்ட ஏமாந்து போய் இந்த வீட்டை வாங்கி கட்டியிருக்காங்க, உழைச்சி கட்டியிருக்காங்க. தங்களுடைய உழைப்பில் கட்டப்பட்ட வீடுகளை இடிப்பது நியாயம் இல்லை. அரசு கருணையோடு இதை அடங்கணும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆற்றுப்பாலம் கட்டும் பணிகள் மிக மந்தமாக நடைபெறுவதால் மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் ஆற்றில் இறங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேதாரண்யம் அருகே தலைஞாயிறு நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் வண்டல், குண்டூரான்வெளி மற்றும் அவரிக்காடு ஆகிய கிராமங்கள் உள்ளன. அவரிக்காடு, வண்டல் கிராமங்களுக்கிடையே நல்லாறு, அடப்பாறு என 2 ஆறுகள் ஓடுகின்றன. இந்த ஆறுகளை கடந்துதான் மற்ற பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும்போது சுமார் 20 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி கொண்டுதான் மற்ற பகுதிகளுக்கு இந்த கிராம மக்கள் செல்ல வேண்டும். இந்நிலையில் இந்த 2 கிராமங்களையும் இணைக்கும் விதமாக கடந்த 2010 சுமார் 14.6 கோடி மதிப்பீட்டில் பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. மேலும் கூடுதலாக 5 கோடி ஒதுக்கி பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் பாலம் கட்டும் பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 8 ஆண்டுகளாக பணிகள் இன்னும் முடியவில்லை. இதனால் பள்ளி மாணவிகளும் பொதுமக்களும் தண்ணீரில் நனைந்தபடி ஆற்றுக்குள் இறங்கி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் வந்து மழை காலத்துலலாம் இது தண்ணி முட்டி அளவு ஏறிடும். நாங்கள் வந்து மழையில தான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரணும். அதுவும் நான் வண்டல்லேருந்து நாகோடையம் போய் படிக்கிறேன். இது இங்கே ட்ரெஸ்ஸு கொண்டு வந்து நான் மாற்றிட்டு தான் போவேன். இது ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போயிடும் மழையில வரக்குள்ள. மழை வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு திரும்பியே போயிடுவோம். மேலும் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் பாலத்தின் ஓரத்தில் ஆற்றுக்குள் கிடக்கும் இரும்பு கம்பிகள் குத்தி மாணவர்களுக்கு காயம் ஏற்படுவதும் அவ்வப்போது நிகழ்வதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். ரொம்ப சிக்கலாக இருக்கு எங்களுக்கு. இங்கேருந்து நடந்து போறப்ப தகடு இது இரும்புகள்லாம் கிடக்கு, காலில் கிழிச்சு விடுது. இதேமாரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருது சுத்தமாக. செருப்பு கூட போட்டு போக முடியலை. இப்படியே சுத்தி போனால் ஒரு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்கு. இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு. எனவே பாலம் கட்டும் பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வேதாரண்யத்திலிருந்து காவிய செல்வன்.